ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மர்சி குக்ஸ் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நான் மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ஸ்டே மார்னிங். இவ்வளோ நாள் ரெகுலராக வந்து வீடியோஸ் எடுக்க முடியல, ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பில்டிங்க்கு பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங், பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பில்டிங் பாருங்கள் எப்படி காணாமல் போயிருக்குன்னு. அந்த பில்டிங்கை மொத்தமாக டெமாலிஷ் பண்ணி நிறைய ரோடு ஒர்க்ஸும் நடந்துட்டுருந்தது. பாருங்கள் எவ்வளோ காலி கிரவுண்டாக இருக்குன்னு. ஸோ 2 days பேக் தான் வந்து இந்த ரோட் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரோடே வந்து கிளியராக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமாக இருக்கும், இப்போ தான் வந்து அமைதியாக இருக்குது வீடை சுற்றி. ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் நான் வந்து காஃபி போட்டுட்டு குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபஸ்ட்டு நான் வந்து சர்வ் பண்ணேன். இந்த ஹேண்ட் மிக்சர் வந்து நான் இந்தியன் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து வாங்கி ஒரு 4-5 months இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக காஃபி டீ எல்லாம் வந்து கலக்கிக்கிறதுக்கு, சுகர் கலக்கிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளாக இருக்கிறத மட்டும் அப்படியே வாஷ் பண்ணி இமீடியட்டாக வாஷ் பண்ணி வச்சுருவேன். குழந்தைங்களுக்கு வெக்கேஷன் டைம்ன்றதுனால ரெகுலராக கொடுக்குற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டில் சர்வ் பண்ணாமல் ப்ளம் கேக் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் வந்து நான் அவங்களுக்கு அது தான் தரேன். அது வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், அவங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றப்போ நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து அது கொடுத்தேன். ஸோ குழந்தைங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து இம்மிடியட்டாக அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப நேரம் நம்ம டைம் எடுத்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியிருக்காது, அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சமைக்க போகிறேன், ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால தயிர் வந்து தாளிச்சிட்டு காய் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறேன். நான் வந்து ரைஸ் வச்சுட்டேன், ரைஸ் வச்சுட்டு முருங்கைக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். முருங்கைக்காய் வந்து வழக்கமாக செய்கிற மாதிரி குழம்போ கூட்டோ செய்யாமல் நான் வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அந்த ரெசிபியை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நான் முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான ரசம், சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து இது பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயெல்லாம் வந்து தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அது ஹார்டாக இருக்கிற தன்மை மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா நான் வந்து அதை எடுத்துருவேன். முருங்கைக்காயெல்லாம் 5 நிமிஷம் போல் நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துடுறேன். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. முருங்கைக்காய் ஈரமாக இருக்கிறதுனால மசாலா எல்லாம் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதை கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக 1 teaspoon மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன். ரவை இருந்தால் கூட அதுவும் நீங்கள் 1 teaspoon சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே தண்ணியில் வேக வச்சு எடுத்ததுனால எண்ணெயில் ஒரு 2-3 minutes ஃப்ரை பண்ணால் போதும், நல்லா குக் ஆகிடும். Thank you.
டேனி வந்து இப்போல்லாம் ரொம்ப நாட்டி, அவன் ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ராப் தண்ணி பட்டால் கூட உடனே இப்போ ட்ரெஸ் மாற்றிடுறான். ஈவினிங் கொஞ்ச நேரம் அபிஷாயை படிக்க வச்சேன். தமிழ் வந்து இந்த வருஷம் அவன் எடுத்திருக்கான், ஸோ அதனால் தமிழ் கொஞ்ச நேரம் அவனை கான்சன்ட்ரேட் பண்ண வச்சேன். ஸோ ஈவினிங் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுக்கப்புறமா கடைக்கு போயிட்டோம். ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அன்சார் கேலரிக்கு தான் போயிருந்தோம். ஸோ அன்சார் கேலரி வீடியோ ஃபுல் டூர் நான் வந்து ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதனால் நான் டீட்டெயில்டாக காட்டல. கொஞ்சம் க்ராசரி ஷாப் பண்ண வேண்டியிருந்தது, அது மட்டும் இல்லாமல் குக்கரும் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த கடைக்கு வந்தோம். பட் குக்கர் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, ரொம்ப ஹெவியாக இருந்தது இருக்கிறது எல்லாமே. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அதனால் நான் வந்து வாங்கலை. நான் வந்து என்னென்ன வாங்கணுன்றதெல்லாம் பர்ஃபெக்டாக லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். ஸோ நான் நினப்பேன் கடையில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, லிஸ்ட்டு பார்த்து அப்படியே வாங்கிட்டு வந்துடணும்ன்ட்டு. ஆனால் லிஸ்ட்டுக்கும் நான் நிற்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு என்னென்ன பொருள்லாம் இருக்குது எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருப்பேன். அதெல்லாம் எதையுமே நான் வாங்க மாட்டேன், பட் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் என் லிஸ்ட்டையே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹேண்ட் மிக்சருடைய ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் இந்த வாட்டி அதை நான் வாங்கலை. சில பொருட்கள் வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்தும் எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் போட்டிருக்கிற டாப்பு கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்த டாப்பு தான். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஷாப்பிங் ஹால் மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ ஒரு வழியாக கொஞ்சம் க்ராசரிஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தேவையானது மட்டும் நான் வந்து வாங்கிட்டு என்னோட ஷாப்பிங்கை முடிச்சிட்டேன். டேனி வந்து ஆஸ் யூஷுவல் எனக்கு பில்லிங்க்கு எல்லா குட்டி குட்டி பொருள் எல்லாம் எடுத்து பில் செக்ஷனில் போட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கினதுனால அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் தென் பை.